வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இந்த சிறுகதை சீரீஸில் இது ஒரு லாஸ்ட் சிறுகதை. இதுக்கப்புறம் ஏதாவது நாவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சிறுகதை குவான்டிட்டிஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் லாட் ஆஃப் சுஜாதா சிறுகதைஸ். இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. அதுவும் ஐ டோன்ட் திங்க் நிறைய இல்லைன்னு நினைக்கிறேன். வெரி ஹேண்ட்ஃபுல். ஸோ இன்றைக்கியோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஏதாவது நாவல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிறுகதையின் பேர் படம் இல்லை நிஜம். படம் இல்லை நிஜம். என் அறைக்கதவு திறந்ததும் தெரிந்தவன் நல்ல உயரமாயிருந்தான். அந்த உயரத்திற்கு ஏற்ப உடம்பு, கருநீல அரைக்கை சட்டையும் நீண்ட கைகளில் தெரிந்த தசை வலிவும் ஒன்று சேர்ந்த புருவங்களுமாய் வில் போல், உங்களுக்கு சோர்வாக இருக்கிறதா என்று கேட்டு ஏதோ லேகிய மகிகை சொல்லும் விளம்பர யுவன் போல இருந்தான். என் வேலைக்கு சரியான ஆள்தான். என் செக்ரட்டரியை போக சொன்னேன். இந்த இளைஞனை உட்கார சொன்னேன். சுற்றுமுற்றும் என் அறையின் செல்வ சூழ்நிலையை ஒருவித ஆச்சரிய பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தவன் என் எதிரே தயங்கி உட்கார்ந்தான். பேரனா? ஜெயச்சந்திரன் சார். என்ன வேலை செய்கிற? சினிமாவில் இருக்கேன் சார். சினிமாவில் என்ன வேலை? பாருங்க சார், இப்போது ஹீரோ வில்லன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்களே, எல்லா சினிமாவிலும் இது உண்டு. அந்த சண்டையை கிட்ட காட்டுற போது ஹீரோவும் வில்லனும் சண்டை போடுவாங்க. அதே தூரத்தில் பின்பக்கமாக ரோஷமாக காட்டுற போது ஹீரோவுக்காக சண்டை போடுறது நான் தாங்க. இதுக்கு டூப்புன்னு பேர். வல்லவன் சாவானுங்கிற படத்தில் பாலத்தில் ஓரத்தில் குத்துச்சண்டை நடக்கிறதுல, அதில் அப்படியே கவிழ்ந்து விழுறப்பல சரிஞ்சு கேர்டரை பிடித்து கொண்டு தொங்குறனே, அது நான் தான் சார். அப்புறம் நான் வல்லவன் சாவான் பார்த்ததில்லையே, இதுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க உனக்கு சார்? எத்தனை பணம், பைசா, காசு? 50-60 ரூபா, 100, இப்படி படத்துக்கு படம் மாறும் வேலையை பொறுத்து. உனக்கு 2000 ரூபா சம்பாதிக்க விருப்பமா? திறந்த வாய் அப்படியே திறந்து நின்றது. என்னை பார்த்தான். எவ்வளோ சொன்னீங்க? 2000 ரூபாய். என்ன படம் சார்? படம் இல்லை நிஜம். எனக்கு புரியல. கேளு, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எனக்கு கார் மட்டும் என்ன, லாரி, டிராக்டரு, ரோட் என்ஜின் எல்லாம் ஓட்டுவேன் சார். ரொம்ப அடிபட்ட ஆள் சார் நான். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு கார் ஓட்ட தெரியும் சார். நுங்கம்பாக்கம் தெரியுமா? தெரியும். நுங்கம்பாக்கத்தில் சென்ட் மேரிஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது தெரியுமா? தெரியும். ரோடு வளைவில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு எதிராக பெண்கள் காலேஜு. அந்த காலேஜில் படிக்கிற ஒரு பெண்ணு. சொல்லுங்க என்றான் வின் என்று நிமிர்ந்து. அந்த பெண் யாருன்னு ஆள் ஒருத்தன் உனக்கு காண்பிப்பான். அவள் காலேஜ் விட்டதும் தினம் ஜெமினி வர நடந்து பஸ் பிடிக்கிறான். தனியாக தான் போகிறான். வெள்ளி, திங்கள், கிழமைகளில் கேம்ஸ் ஆடிட்டு இருட்டுற சமயத்தில் வெளியில் வருவாள். நீ கார் எடுத்துகிட்டு போய் அவளை கடத்திட்டு பழந்தாண்டலம் தாண்டி ஒரு இடத்துல கொண்டு வந்து விடணும். ஒத்தாசைக்கு சார் கொஞ்சம் நில்லுங்க. என்ன? அந்த பெண்ணு, காலேஜ் படிக்கிற பெண்ணு, உங்களுக்கு என்ன ஆகணும்? இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவளை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரணும், அப்படித்தானே? ஆமாம். கொண்டு வந்து அந்த என்ன இடம் சொன்னீங்க, அங்கே விட்டால் 2000 ரூபா தருவீங்க? ஆமாம். அவன் எழுந்தான். சார் மன்னிச்சுங்க, நான் இதுக்கு வரலை. இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். சினிமாவாக இருந்தால் சரி, பலாத்காரம் செய்கிறாப்பில் செய்யலாம். அந்த பொண்ணு திமுறாப்பில் திமுருவா, அவங்க படம் எடுப்பாங்க, அப்புறம் எல்லோரும் கலைஞ்சு போய் உட்கார்ந்து கொக்கோ கோலா குடிக்கலாம். இது நிஜம் சார், உண்மை. அந்த தெருவில் என்ன டிராஃபிக்கு, அதில் அவ என்ன திமுருவா, கூச்சப்போடுவா? நான் வரல சார். கார் நம்பரை நோட் பண்ணிப்பாங்க. உங்கள் கார் தானே? கார் நம்பர் பிளேட்டை மாற்றிக்கலாம். அந்த ரோட்டில் தான் கடத்தணும் அப்படின்னு நான் சொல்லலை. அவள் காலேஜ்லேருந்து மாம்பழத்துக்கு வீட்டுக்கு போகிற ரூட்டில் எந்த இடத்துல தனியாக இருக்கிறதோ அங்கே கடத்தலான்னு சொல்கிறேன். அப்புறம் பெட்டத்தால் கேள்விப்பட்டிருக்கியா? என்னத்தால்? பெண்டத்தால். அதை பஞ்சில் நினச்சி மூக்கில் வச்சா போதும், அப்படியே மயக்கமாயிடும். 2 நிமிஷத்தில் பின் சீட்டில் போட்டு. வேண்டாம் சார், நான் அம்பேல. ஏண்டா? இது தீவிரமான விஷயம் சார். நான் ஏதோ பாவனைக்காரன். இது நிஜம் சார், எனக்கு சரிப்பட்டு வராது. மாட்டிக்கொண்டா வீட்டில் சிஸ்டரு மதரு. 3000 ரூபா? இல்லைங்க, பணத்துக்காக இல்லைங்க, பிரின்சிபுளுக்காக நான் இந்த வேலை செய்ய மாட்டேன். 4000 என்றேன். இல்லை சார், நான் இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? நான் 4 விரல்களை காட்டினேன். ஓகே சார், செய்கிறேன். ரொம்ப ரிஸ்க் தான், ஆனால் உங்களை பார்த்தா நல்லவராக தெரியுறீங்க. உங்களுக்கு செய்யாட்டா வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கிறது. சரி, நீ இதை தனியாக செய்ய முடியாது, கூட ஒரு ஆளாவது வேணும். என் டிரைவரை பார்த்திய, அவன் போதுமா? அவன் சற்று யோசித்தான். உங்களுக்கு என்றைக்கு தேவை?
என்ன? அந்த பெண் தான், ஒரு வாரத்துக்குள்ள. ஒரு நாள் இப்படி எப்படி இருந்தா பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் டிரைவர் மூலம் அந்த பெண்ணை காட்டிடுங்க. 3 நாள் நான் வாட்ச் பண்ணுறேன். அது போக்குவரத்து எப்படி, ரூட் எப்படி, அப்புறம் ஒரு நாள் காலையில் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறேன், சாயங்காலம் சேர்ப்பிச்சுட்றேன். உங்கள் டிரைவர் வேண்டாம், என் சிஷ்யம் ஒருத்தன் இருக்கிறான், நான் ஆணையிட்டால் கரண்ட் கம்பியை கூட தொடுவான். நாங்கள் ரெண்டு பேர் போதும். ரெண்டு பேர் போதுமா? என் பெண் கொஞ்சம் பாடி ஸ்ட்ராங்கா? அதுக்குல இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் ஒருத்தனே கூட சமாளிப்பேன் சார். கொரியன் ஜாலாக்குன்னு ஒரு வெட்டு சொல்லி கொடுத்துருக்காரு என் குருநாதர் பேர் சிதம்பரம். காலமாயிட்டார், கையை கத்தியாக வச்சுட்டு கழுத்து தோல் வளையில் ஒரு வெட்டு வெட்டணும். ஆள் 15 நிமிஷத்துக்கு எழுந்திருக்க மாட்டான். அப்புறம் எழுந்தால் கூட ஒரு வாரம் ஒரு சைடு வாங்கியே நடப்பான். எனக்கு கராட்டை தெரியும் சார். செங்கலில் ஒரு போடில் ரெண்டாக வெட்டுவேன். செங்கல் இருக்கா? செங்கல் இல்லை, நம்பிக்கை இருக்குது. சரி, 2-3 நாள் கவனிக்கிறேன். தனியான தெருவில் பிடிக்கணும். அவளை சேதப்படுத்தக்கூடாது சார். பூ தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பூ கணக்காக கொண்டு வந்து சேர்க்குறேன் சார். வல்லவனுக்கு காலம் வருங்கிற படத்தில் கேஆர் விஜய். சரி 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 சரி. முன்பணம் ஒரு 500 ரூபா கொடுங்க. பாக்கியை சரக்கு டெலிவரி செய்துட்டு வாங்கிக்கிறேன். இன்றைக்கி உங்கள் டிரைவரை காண்பிக்க சொல்லுங்கள். ஒரு தடவை பார்த்தா போதும், மறக்க மாட்டேன். 500 ரூபாய் வாங்கி கொண்டார். சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் செய்துக்க போகிறேன். ஓ, அவன் கண்கள் நம்பவில்லை. கல்யாணம் செய்துக்க இப்படி பலாத்காரமா என்று யோசித்தான். ஜெயச்சந்திரன். அதான் சார் என் பேர். நீ ஜாஸ்தி கேள்வி கேட்குற. சரி சார், எந்த இடத்துல கொண்டு விடணும்? திருநீர்மலை தாண்டி வரணும். 18வது மைல் கல்லில் பழந்தாண்டலம்னு கிராமம். அதையும் தாண்டி ஒரு 4 லாங் தூரத்தில் இடது பக்கம் ஒரு மண் ரோடு இருக்க போகும். தூரத்தில் ஒரு பண்ணை தெரியும், சோலையாக இருக்கும். மத்தியில் ஒரு சின்ன பங்களா இருக்கும், அதில் கொண்டு வந்து விடணும். தனியான இடம்? ஆமாம். அதில் நீங்கள் இருப்பீங்க? ஆமாம். கூட கூட யார் இருந்தால் உனக்கு என்ன? இல்லை, நான் கேட்குறது உங்களை பற்றியோ அந்த பொண்ணை பற்றியோ ஆர்வத்தினால் இல்லை. என்னுடைய ஜாக்கிரதை எனக்கு முக்கியம். இந்த விஷயத்தை எவ்வளோ குறைவான பேர் பார்க்குறாங்களோ அவ்வளோ எனக்கு நல்லது. உங்களுக்கும் தான், அதனால தான் கேட்டேன். சரி, கூட 2 ஆட்களும் ஒரு வயசான ஒரு அம்மாவும் இருப்பாங்க. அங்கே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது? ம். என் வேலை என்ன? அந்த பொண்ணை அங்கே கொண்டு வந்து சேர்த்துடணும். ஆமாம், சேர்த்த உடனே உனக்கு பாக்கி போகணும் தயாராக வச்சுருப்பேன். அதை வாங்கிட்டு நீ நடையை கட்ட வேண்டியது. அதோடு உனக்கு எனக்கு சம்மதம் முடிஞ்சிடும். அல்லது வேறு ஏதாவது பொண்ணு? ஹே, அதிகம் பேசாத நாயே. மன்னிக்கணும் சார், கோபிக்காதீங்க. சரி, உங்கள் டெலிஃபோன் நம்பர் வேணும். எதுக்கு? நான் தயாரானதும் உங்களுக்கு ஒரு நாள் முன்னால் டெலிஃபோன் செய்துடுறேன். நீங்களும் தயாராக வேண்டாமா? மறுநாள் காலையில் வந்து கார் எடுத்துக்கிட்டு போயிடுறேன். டெலிஃபோன் எண்ணை சொன்னேன். எழுதி கொண்டான். ஜெயச்சந்திரன், நான் நம்பலாமா என்றேன். நம்ப வேண்டாம் சார். உங்கள் செக்ரட்டரிக்கு நான் இருக்கிற இடம் தெரியும். நான் இந்த 500 ரூபாய் எடுத்துக்கிட்டால் உங்கள் காரை எடுத்துக்கிட்டோ வேறு எங்கேயும் போயிட முடியாது. வீட்டில் அம்மா தங்கச்சி எனக்கு வேறு இடத்துல பழப்பு கிடையாது. எனக்கு இந்த சினிமா தொழிலே வெறுப்பு. லட்சக்கணக்கில் பணம் அவங்க வாங்குகிறாங்க. அவங்க பட வேண்டிய உதையெல்லாம் நான் போட்டுக்கிறேன். எனக்கு 100 ரூபா தர்றாங்க. இதுக்காக கவுந்து விடுறேன். ரயிலில் மோஷனில் ஏறுறேன். எவ்வளவு இதெல்லாம் விட்டு தொலைக்க உங்கள் 4000 உதவும். வினோதம். எதுக்கு சொல்ல வந்தேன், நீங்கள் என்னை நம்பலாம். ஜெயச்சந்திரன் புறப்படுவதற்கு முன் என் மேஜையில் இருந்த பேப்பர் வெயிட்டை பார்த்தேன். இது உங்களுக்கு தேவையா என்றான். உனக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போ என்றேன். அதுக்கு இல்லை, பாருங்க என்று தன் பையிலிருந்து கைக்குட்டையை எடுத்து அதை சுற்றினான். தன் இரு கைகளுக்கு இடையில் வைத்து அந்த பேப்பர் வெயிட்டை அழுத்தினான். அவன் தசைகள் இறுகின. முகத்தில் மாறுதல் இல்லை. பேப்பர் வெயிட் உடைந்தது. கைக்குட்டையை விரித்து அந்த சுக்கல்களை காண்பித்து விட்டு அவைகளை குப்பை கூடையில் கொட்டிவிட்டு கராட்டே என்று சொல்லிவிட்டு சிரித்துவிட்டு சென்றான். எனக்கு கொஞ்சம் பயமாக கூட இருந்தது. சரியாக 1 வாரம் கழித்து ஃபோன் செய்தான். மறுநாள் வந்து காரை எடுத்து போவதாக. நாளைக்கு சாயங்காலம் முடிஞ்சிடும். காலேஜிலிருந்து 4:45 திரும்புகிறா. ஜெமினி பக்கம் போகிறதில்ல. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் பஸ் பிடிக்கிறா. 9 அல்லது 10 பவர் ஹவுஸில் இறங்குறா. பவர் ஹவுஸ் தாண்டி பழைய கிருஷ்ணா பிக்சர்ஸ் தாண்டி முதல் கட்டிங்கில் வலது பக்கம் திரும்புகிறா. இந்த தெருவில் அதிகம் ஜனம் கிடையாது. இங்கே தான் கவரை உத்தேசிச்சிருக்கிறேன் என்றான். நல்லது சார், அந்த பொண்ணு நல்ல அழகு என்றான். டெலிஃபோனை வைத்து விட்டேன். பண்ணை வீட்டில் எல்லாம் தயாராக இருந்தது. கங்கா, சத்யநாதன், ராம்சிங் 3 உடன் இருந்தார்கள். சமாளித்து விடலாம்.
அதிக பேரும் கூடாது, சௌகரியமான வீடு, எல்லா இடத்திலிருந்தும் குறைந்தது ஒரு மைல் தூர தனிமை. மாலை இருட்டில் 6:30 கடந்ததும் புழுதியை கிளப்பி கொண்டு வந்தது என் கார். ராம்சிங் என் பக்கத்தில் இருந்தான். காரின் உள்ளே இருட்டாக இருந்தது. ஜெயச்சந்திரன் டிரைவர் பக்கம் கதவை திறந்ததும் உள்ளே விளக்கு எரிந்தது. பின் சீட்டில் அவள் படுத்திருந்தாள் மயக்கமாய். இந்த பொண்ணு தானே என்றான். ஆமாம், வேற ஒருத்தரும் வரல? கூட வந்தவன தாம்பரத்தில் இறக்கிட்டேன், கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கா, பயப்படாதீங்க. உள்ளே கொண்டு போகலாமா ராம்சிங்? இருங்க இருங்க, ரெண்டு தலைகாணி கொண்டு வாங்க. ராம்சிங் தலையணிகளுக்காக உள்ளே சென்றான். ஜெயச்சந்திரன் என்னை பார்த்து சிரித்தான். கச்சிதமான அற்புதமான வேலை சார், அதிகம் பலம் பிரயோகம் பண்ணல, மயக்கமாவது மருந்தாவது, ஒரு தட்டு அவ்வளோதான், விழுந்துட்டா, அள்ளிக்கிட்டு வந்துட்டேன், பணம் கொடுக்குறீங்களா? என் பையில் தயாராக வைத்திருந்த பணத்தை கொடுத்தேன். என்ன வேண்டாம் என்று பையில் போட்டுக்கொண்டான். அப்பா என்று கிளம்பியிருந்தவன் மறுபடியும் என்னை பார்த்து சிரித்தான். சார் என்ன, நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரர், எல்லா விதத்துலேயும் நம்பர் பிளேட்டையும் மாற்றிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே சோலையில் தனியாக ஒரு இடம், கில்லாடி சார். ஆனால் ஒன்று மட்டும் தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. அதாவது என்ன, போன வாரம் முழுக்க தினம் தினம் அந்த பொண்ணை சந்தித்தேன் சார், சந்தித்து நிறைய பேசினோம். தைரியமான தனியான பொண்ணு, இந்த பொண்ணுக்கு தேவை ஒரு துணை, அந்த துணை நான் தான் சார். ஏ ஜெய், ஜெய், அவனோட ஜாஸ்தி பேசாதீங்க, வாங்க போகலாம் என்று காரிலிருந்து பெண் குரல் கேட்டது. அவள் எழுந்து உட்கார்ந்து ஜன்னல் வழியாக எங்களை பார்த்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்து சிரித்து ஹலோ ரோமியோ என்றாள். எனக்கு வரப்போவது திடீரென்று புரிந்தது. ஏ ராம்சிங், சத்யா கோவினேன். ராம்சிங் ஓடி வந்தான். பிடி அந்த ஆளா, நொறுக்கு. ஜெயச்சந்திரன் என் ஆளான ராம்சிங்கை வரவேற்று அவனை கட்டாக தூக்கி தூரத்தில் எறிந்தான். சில பூந்தொட்டிகள் சிதறின. விழுந்தவன் எழுந்திருக்க 15 நிமிடம் ஆகும் போல் இருந்தது. சத்யநாதன் திடுதிடுவென்று ஜெயச்சந்திரனை இலக்காக வைத்து ஓடினான். எனக்கு சரியாக தெரியவில்லை. அவன் அகல முதுகு மறைத்தது. யக் என்றொரு சத்தம் தான் கேட்டது. சத்யநாதன் ஜெயச்சந்திரன் மேல் மடங்கி விழ மறுபடி ஒரு யக். ஜெயச்சந்திரன் அருகில் வந்தான், பிடித்தான். திமிருவதற்குள் கொரியான் ஜலா தெரியுமா சார், இதுதான். என் காதில் ஒரு காற்றடித்தது, என் தோளில் ஒரு இடி விழுந்தது, என் கண்ணுக்குள் மின்னல்கள் மின்னின. என் காரில் அவன் பாய்வதையும் அவர்கள் கிளம்பி விரைந்த புழுதி படலத்தையும் பார்த்த பிறகுதான் எனக்கு மயக்கம் வந்தது. மற்றும்